ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு நேஷனல் உட்ஸ் டிவி இதுல வந்து என்னையே நானே அடிச்சுக்கணும் இருக்குதுங்க செருப்பாலேயே அடிச்சுக்கணும் போல இருக்கு அந்த மாதிரிதான் இருக்குது இப்போ ஒரு அந்த பிளானோட சூழ்ச்சி அசின் வெளியே சொன்னவனே உனக்கு இது தேவையாடா இதை பத்தியா நேத்து பேசினேன் அப்படின்ற மாதிரி என்னையே நான் அடிச்சுக்கணும் போல தான் தோணுச்சு ஆக்சுவலா என்ன ஆச்சுன்னா நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல நானு சோ அசீமோட அசீம் கோவப்பட்டது அதுக்கப்புறம் வெளியே போனதுன்னு காலைல நீங்க பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் கதிரவன் கோவப்பட்டது இது எல்லாமே ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் எனக்கும் அப்படிதாங்க இருந்தது ஏடிக்கை கோவப்பட வைத்ததும் ஸ்ட்ராட்டஜின்ட்டார் ஆட்டோ பாவி என்னடா சொல்ற அப்படின்ற மாதிரி தான் இருந்தது என்ன ஆக்சுவலா என்னன்னா நேத்து வந்து இவங்க திருடணும்ல நம்ம அசீமும் கதிரவனும் திருடணும் சோ விலங்குக்கான சாவியை வந்து ஆயிஷா நேத்து எடுத்துட்டாங்கன்றது தெரியும் அந்த சாவியை எடுக்கிறதுக்காக தான் நான் என்ன பண்ணேன் அந்த டோரை தள்ளிட்டு போனேன் அந்த டோரை ஓப்பன் பண்ண வைக்க வேண்டியது என்னோட வேலை ரெண்டு விலங்கு என் கைக்கு என்னோட வரணும் அதுக்கு தான் பண்ணேன் நான் இவன் காலை கட்டிட்டு சாவி தொலைஞ்சிருச்சு எனக்கு தெரிஞ்சு போச்சு கதிரமன் கிட்ட வந்து கால் வலிக்குது ரெஸ்ட் ரூம் போனோம் பிளான் பண்ணது நான் தான் அதுக்கப்புறம் நீங்க உற மாதிரி தெரியல அதான் நீ டென்ஷன் கத்தி மாப்பிடுற கத்தி பேசு அப்பதான் ஒர்க் அவுட் ஆகும் நீ கத்தி பேசுன்றதை உசு பேத்தி விட்டதும் நான் தான் அதுக்கப்புறம் ஆயிஷா டென்ஷன் வந்தவனிட்டு அதுக்கப்புறம் கைட்டி விட்டீங்க எனக்கு விலங்கும் சாவியும் என் கையில வந்துருச்சு அந்த விலங்கு எடுத்து போய் நான் ரக்ஷிதா பெட்டு கீழே நான் கொடுத்து வச்சுட்டேன் சாவி என்கிட்ட வந்துருச்சு இப்ப இன்னொரு விலங்கு இன்னொரு சாவி இருக்கு அதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும் போதுதான் காலில் என்ன பண்ணாங்க திரும்பி நீ போய் திருடி மாட்டிக்கிறா வேணுத்துக்கிட்டேன்ட்டு மாட்டியே வச்சு போய் கட்டை விட்டேன் கட்ட விடத்துல நான் கட்டை கட்டி விட்டேன் யார கதிரவனை போயிட்டு கட்டையில கட்டும் போது நான் கயிறை கட்டி விட்டேன் சோ திரும்பி போய் யாருக்கிட்ட மாட்டுறனா நீ போய் கே டைரக்டா ஏடிக்கை கிட்ட மாட்டுற வேற யாருக்கிட்டே மாட்டக்கூடாது மாட்டினா ஏடிக்கை கிட்ட மாட்டுற மாதிரி ஒரு பிளான் பண்ணும் ஏடி கைட்டு போய் மாட்டினா அவங்ககிட்ட ஒரு விலங்க ஒரு சாவி இருக்கு அந்த விலங்க வந்து கையில கால்ல கட்டப்பட வச்சுட்டு அந்த சாவியை எடுக்கிறதுதாங்க எங்க பிளானு அதுக்கேற்ற மாதிரி ஏடிக்கையும் கட்டினா அந்த நேரம் பார்த்து டைமண்ட் திருடு போச்சு கட்டிட்டு சாவி அங்கேயே வச்சிட்டு சாவி சாவியை ஆட்டியை போட்டு என் பூட் ஷூல வச்சுட்டேன் ஸோ எனக்கு தேவையானது ரெண்டு விலங்கும் ரெண்டு சாவியும் என்கிட்ட தான் ரெண்டு சாவியும் வந்துருச்சு அதுக்கப்புறம் ஏடிக்கையை வந்து இதெல்லாம் பேசணும் அதெல்லாம் பேசினா இது எல்லாத்தையுமே நாங்க அதை ஒரு பிளான் பண்ணி சூட்சமம் பண்ணி தான் நானும் இவனும் பண்ணோன்னு என்ன ஒரு டாஸ்க்கை ஜெயிக்கணுன்ற இவ்வளோ பெரிய ஸ்ட்ராட்டஜி என்னமோ மாஸ்டர் பிளானுங்க ஆனா இந்த மாஸ்டர் பிளான் ஆல்ரெடி நம்ம ஆயுஷாவும் நம்ம தனலட்சுமி டீக் அவுட் பண்ணிட்டாங்க நைட்டு அசிமனை சொல்லிதான் இவர் பேசுறாரு நார்மலா பேச மாட்டாரு அசிமனை தான் எல்லாத்தையும் பண்றாருன்றது கிளியரா தெரிஞ்சுது அதை வந்து இருந்தாலும் கதிர் டென்ஷன் உடனே கொஞ்சம் அந்த ரியாக்சனே வேற மாதிரி ஆயிடுச்சு பட் இது எல்லாத்தையுமே நான் பிளான் பண்ணிதான் அந்த இது பண்ணி பண்ணி எதனா எடுத்துட்டு தான் நான் பண்ணேன் போது நீ சரியான வித்தக்காரம் தான்ப்பா பா மாதிரி தான் நமக்கு தோணுது எனதான் இருந்தாலும் அந்த அளவுக்கு எல்லாத்தையும் பர்ஃபெக்டா எல்லாத்தையும் காயின் பை காயின்னா யோசிச்சுட்டு பண்ணோம்னா அது ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் பிளான் தாங்க செம்மையா பிளான் பண்ணி ஒவ்வொருத்தர சாவி இரிட்டேட் பண்ணி அவர் பண்றது கிளியரா தெரிஞ்சாலும் ஒவ்வொன்னுதே எடுத்து அவர் பண்ண நினைச்சத பண்ணி முடிச்சிட்டார்ல எப்படி பேசுறாரு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க ஆனா அதை பண்ண வேண்டிய வேலையை பண்ணி முடிச்சிட்டாரு ஆனா பேசினது எல்லாம் ரொம்ப தான் இருந்தது அதை வந்து நம்ம நியாயப்படுத்தணும்னு வச்சுக்கோங்க அது நம்ம மேலதான் தப்பு அந்த இடத்துல எல்லாம் ஒரு சில வேர்ட்ஸ் யூஸ் பண்றது இதெல்லாம் பண்ணுது எனக்கு தெரிஞ்சு ஏடிக்கை இடத்துல வந்து அசீம் அந்த ரேப்பர்ன்ற வார்த்தை மட்டும் தான் தப்பை தவிர மத்த எந்த இடத்துலயுமே அவர் தப்பா பேசினதா எனக்கு தெரியல ஏன்னா அந்த சாவி இவர் எடுத்ததா கூட இருக்கட்டும் ஆனா நேத்து தனலட்சுமி தானே போய் அந்த இது போட்டுனாங்க சோ அப்ப நேத்து அவங்க பண்ணது ரைட்டா இருக்கும் போது இன்னைக்கு பண்ணது ஏன் மட்டும் தப்பா தான் என்னோட கேள்வி சோ அது ரைட்டுனா இதுவும் ரைட்டு தான் அது தப்புனா இதுவும் தப்பு தான் அப்ப ரெண்டு எப்படி பார்த்தாலும் அது ஒருத்தருக்கு தப்பு ஒருத்தர் நியாயமா தான் இருக்கும் போது சோ அந்த வகையில் ஏடிக்கை அந்த தான் அட் பண்ணுச்சு தவிர மத்த எல்லா விஷயத்திலும் அவர் பர்சனலா எடுத்துட்டு பொங்கிட்டாரு என்ன பண்றது வேற வழி இல்ல எல்லாரையும் கூப்பிடும் போதே தெரிஞ்சிச்சு சோ இதுல அசிமோட மாஸ்டர் பிளான பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மட்டும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க